திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட சமுர்த்தி உத்தியோகத்தர்களுக்கான ஒன்று கூடல் இன்று காலை 9 மணிக்கு திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் சமூக வலுவூட்டல் மற்றும் நலன்புரி அமைச்சர் SP திசாநாயக்க, வாழ்வின் எழுச்சி வேலை திட்ட பணிப்பாளர் நாயகம் RHWA குமாரசிரி, வாழ்வின் எழுச்சி வேலை திட்டத்தின் திருகோணமலை மாவட்ட பணிப்பாளர் அனுர வீரவர்த்தன மற்றும் பலர் பங்கேற்றனர். இதன்போது தமது சேவையில் சிறந்த வழிபாடுகளை வெளிப்படுத்திய உத்தியோகத்தர்கள் அமைச்சர் அவர்களால் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர், கடன் உதவிகள் வழங்குவதால் மட்டும் வறுமையை குறைக்க முடியாது. வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் நிரந்தர வருமானத்தை பெறும் வகையில் மூலதன வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதற்காகவே சமுர்த்தி உதவியில் சிறு தொகை சேமிப்பாக மாற்றப்படுகின்றது என்றார். மேலும் வாழ்வின் எழுச்சி திணைக்களத்தை வினைத்திறன் உடையதாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் வாழ்வின் எழுச்சி திணைக்களம் மற்றும் வாழ்வின் எழுச்சி வங்கிகள் நவீனமயப்படுத்தப்பட உள்ளன. கடந்த காலத்தில் வாழ்வின் எழுச்சி திணைக்களம் ஊடாக பல்வேறு கடன்கள் பல்வேறு வட்டி வீதங்களில் வழங்கப்பட்டு பாரிய தவறுகள் இடம்பெற்றுள்ளன. அவற்றை சீர் செய்து பயனாளிகள் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நாளாந்த, வாராந்த, மாதாந்த கடன் பெறுவதற்கான வசதிகள் மற்றும் புதிய திட்டங்கள் வகுக்கப்படும் என தெரிவித்தார். හැම සමෘද්ධි සමිතියකටම ගමේ තොග ණයක් දෙයි. තමන්සලට ඒකෙන් ණය දෙන්න පුළුවන් 100%, 2%, එකහමාරට. එහෙම මිනිසුන්ගේ හදිසි අවශ්‍යතාවය ඔයාලට ඒකෙන් ණය දෙන්න පුළුවන්.